ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. திருப்புகழ் திருத்தல உலாவிலே இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய தலம் வேதாரண்யம். இத்தலத்து முருகனின் மீது சூழும் வினைக்கட்டு என்று தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகழ் பாடலை அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார். வேதாரண்யத்தை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. வேதம் என்றால் தமிழிலே மறை என்று அர்த்தம். ஆருண்யம் என்றால் தமிழிலே காடு என்று அர்த்தம். தமிழிலே வேதாரண்யத்தை திருமறை காடு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலே இருக்கக்கூடியது. இது ஒரு சிவத்தலம். இதைவிட மிகப்பெரிய பெருமை என்ன என்று சொன்னால், இந்த தலத்திற்கு சொல்லப்படக்கூடிய கதை. இந்த மறை என்று வந்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு காலத்திலே நான்கு வேதங்களும் நான்கு மனிதர்களாக தோன்றி சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து அவரை வழிபட்டார்களாம். ஆனால் கலியுகம் தொடங்கப் போகிறது என்றவுடன், இனிமேல் இப்படிப்பட்ட இந்த யுகத்திலே பெருமான் இங்கே இருக்க வேண்டாம் என்று சொல்லி அவரை கைலாயத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு இந்த திருத்தலத்தின் கதவுகளை சாற்றி விட்டார்களாம். அப்படி சாற்றப்பட்ட இந்த கதவுகளை நம் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் வந்து பாடி திறந்ததாக ஒரு அற்புதமான வரலாறு பெற்ற தலமாக நம் இதை பார்த்திருக்கிறோம். திரைப்படங்களில் கூட இவர் பாட திறக்க அவர் பாட மூடும் காட்சியெல்லாம் பார்த்து நாம் ரசித்த ஒரு தலம்தான் இந்த திருமறைக்காடு என்கின்ற வேதாரண்யம். பொதுவாகவே சொல்வார்கள், வேதாரண்யம் விளக்கழகு, திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் தெருவழகு, மன்னார்குடி மதிலழகு. இது பொதுவாக கிராமங்களில் ஊர்களில் சொல்லக்கூடிய ஒரு வரி. அப்போ வேதாரண்யம்னாலே என்ன அழகாக விளக்கு ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்ல விளக்கு எப்படி இருக்கும்னு, ஆனால் வேதாரண்ய விளக்குக்கு ஒரு நுட்பமான வேலைப்பாடு உண்டு என்று சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. அப்படிப்பட்ட இந்த தலம், இந்த விளக்கில் இன்னொரு சங்கதியும் உண்டு. இந்த தலத்து கோயிலிலே ஒரு முறை விளக்கிலே இந்த திரி எரிவது குறைந்து கொண்டு வந்ததை பார்த்து ஒரு எலி அந்த திரியை அப்படி நீட்டி எரிவதற்கு உதவி செய்ததாம். அந்த எலிதான் பின்னாளிலே மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது என்றும் ஒரு புராண கருத்து உண்டு. அப்போ பாருங்கள், வேதாரண்யம் நமக்கு தெரியும், ரொம்ப நிறைய புராண கருத்துக்களும் சிவன் தொடர்பான நிகழ்வுகளும் நடந்த ஒரு ஒப்பற்ற ஒரு இடமாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த தலத்து முருகனிடம் அருணகிரிநாதர் கேட்கின்ற பாடல் நாம் நிறைய சிந்தித்து யோசித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய செய்திகளை நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம். முதல் வரியே பாருங்கள், சூழும் வினை கட்டு என்று சொல்கிறார். அதாவது வினை என்றால் இரண்டு விதம் இருக்கிறது. சூழும் வினை ஒன்று, நாமாகவே ஏற்படுத்தி கொள்ளுகிற வினை ஒன்று. ஆனால் இந்த சூழும் வினை என்பது என்ன என்று ஆராய்ச்சி செய்தால் புரிந்து கொள்ளலாம். தீதும் நன்றும் புறதரவாரா என்று தமிழ் சொல்லும். இருவினை என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். இந்த உலகத்தில் நமக்கு நடக்கிற எந்த விதமான அநீதிக்கும் இல்லை நமக்கு நடக்கிற கஷ்டங்களுக்கும் நம்ம யாரோ ஒரு காரணம்னு சொல்கிறோம், இதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம், இவர்கள் தான் இதை நடத்தி விட்டார்கள்னு சொல்லுவோம். ஆனால் அது அப்படி அல்ல. ஆன்மீகத்தை முழுவதுமாக உணர்ந்து கொண்டவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். நமக்கு சூழும் வினைகளுக்கெல்லாம் யார் காரணம்? நம்மையன்றி வேறு யாரும் காரணம் இல்லை. அதனால் சொல்கிறார், நெடும்பினி கழிகாமம். அதாவது நம்ம பிறப்பிடுத்த எல்லாருக்கும் மூணு விஷயம் நிச்சயமாக வந்துடும். என்ன? நோய். அதுவும் என்ன நோய் சொல்கிறார் பாருங்கள், நெடும்பினி என்று சொல்லுகிறார். இந்த தமிழிலே சில சொற்கள் ரொம்ப அற்புதமானது. பினின்னு ஒரு சொல் இருக்குது, நோயின்னு ஒரு சொல் இருக்குது. ஆங்கிலத்தில் இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா காமனாக டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ்க்கு நோயினோ பினினோ சொல்லக்கூடாது. இதுக்கு பொருள் வேறு வேறு இருக்கிறது. நம்ம நினச்சிட்ருக்கலாம் ரெண்டுமே ஒன்று தானே. இல்லை, நோய் என்றால் நம் உடலிலே அப்போது அப்போது வந்துவிட்டு மருந்து எடுத்து கொண்டால் அப்போதே போய்விட்டால் அதற்கு பெயர் நோய். ஆனால் நம் உடம்புக்கு ஒரு முறை வந்துவிட்டால் நம் மரணிக்கிற வரைக்கும் நம் உடலோடே தொற்றி இருக்கக்கூடிய நோய்க்கு பினி என்று பெயர். அப்போ இவர் சொல்லுகிறார், நெடும் பினி. நம்ம உடம்பை எடுத்துட்டாலே நமக்கு என்ன வந்துடும் தெரியுமா? தானாக ஒரு பெரிய நோய் வந்துடும். ஆனால் இளமையிலே இருக்கிற போது இந்த உடல் எல்லாம் கொடுக்குற இன்பத்தை நாம் எல்லோரும் ரசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே உடம்பு இளமையிலே எந்த இன்பத்தை கொடுக்கிறதோ அதே உடம்பு முதுமை வர வர நமக்கு பிணியை கொடுக்கும் என்பதை மறந்து விடுகிறோம். எந்த கண்ணிலே காணுகின்ற காட்சியெல்லாம் இன்பம் அளிக்கிறதோ அந்த கண்ணிலே திரை விடும். எந்த காதிலே நல்லவற்றையெல்லாம் கேட்கிறோமோ அந்த காது செவிடாகும். எந்த வாயிலே பேசி பேசி இன்பம் கழிக்கிறோமோ அந்த வாய் குளர ஆரம்பித்து பல்லெல்லாம் விழுந்து பொக்கையாகும். எந்த இடத்திலே நடந்தும் ஓடியும் ஆடியும் இந்த உலகை ரசித்தோமோ
அதே உலகத்திலே கூன் விழுந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாகிற நேரமும் வரும். அப்போ ரொம்ப அழகாக சொல்லுகிற வரி இது. நெடும் பிணி கழிகாமஞ்சோரம், ரெண்டாவது முதல்ல பிணி சொன்னோம், இரண்டாவது என்ன மிகுந்த காமம், மூன்றாவது களவு. இந்த மூன்று தான் நம் மனதையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உடம்புக்கு ஒன்று வந்தால் மனம் படுத்துவிடும். மனம் திடகாத்திரமாக இருக்கலாம், ஆனால் உடம்பு படுத்து விட்டால் மனமும் படுத்துவிடும். இரண்டாவது மிகு காமம். இந்த காமம் என்றால் எதிர்பாலினத்தின் மீது வந்ததாக மட்டுமே பொருள் கொள்ளக்கூடாது. அது வெறும் நபர் சார்ந்தது மட்டுமல்ல, பொருள் சார்ந்தது, இடம் சார்ந்தது, புகழ் சார்ந்தது, எல்லாம் சேர்ந்தது தான் காமம். எதன் மீதும் பற்றுது இல்லாமல் இருப்பது தான் காமம். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், துன்பம் இருக்கிறதா உனக்கு, எப்போது அது போகும் தெரியுமா? எதுவெல்லாம் துன்பம் கொடுக்கிறதோ அதையெல்லாம் எப்போது விடுகிறாயோ அதிலிருந்து கிடைக்கிற துன்பமும் தானாக போகும் என்று சொல்வார். திருக்குறளிலே உதடு ஒட்டாத குரல் இது, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. பார்த்தீங்களா, உதடே ஒட்டலை. நான் ரொம்ப சிறப்பாக இதை நினச்சி சந்தோஷப்படுறது உண்டு. பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் சொன்ன விஷயம்தான் இது. ஏன் திருவள்ளுவர் உதடு ஒட்டாமல் இதை எழுதினார்னா, இது எழுதப்பட்ட அதிகாரம் துறவு. துறவுனா என்ன, இந்த உலகத்தில் எதிலும் ஒட்டாமல் இருப்பது. அப்போ எதிலையும் ஒட்டாமல் இருக்கிற துறவை எழுதுகிற போது உதடுகூட ஒட்டாமல் திருவள்ளுவர் எழுதிய குரலாக இதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், எதிலெதிலிருந்தெல்லாம் நாம் விலகுகிறோமோ அதிலிருந்தெல்லாம் வருகிற துன்பத்திலிருந்தும் நாம் விலக முடியும் என்பது வள்ளுவம். அதையே இங்கே அருணகிரிநாதர் சொல்லுகிறார், நீண்ட நோய், பெரிய காமம், களவு, இந்த மூன்றும் நமக்கு பெரும் துன்பம். அப்போ இந்த துன்பம் போக வேண்டும் என்றால் நாம் அடைய வேண்டிய ஒரே சரணாகதி முருகனினுடைய திருப்பாதம். அதுதான் சொல்லுவார், ஏழையேன் இத்துக்கங்களுடன் இங்கே உழல்வேணோ, முருகனை பார்த்து கேட்குறார். இதெல்லாம் வந்து ஒரு வழிமுறை இறைவனிடம். நம்ம இறைவனை துதித்து தோத்திரம் செய்து பாடுவது மட்டுமல்ல, அதை தாண்டி அவனிடம் சரணாகதி அடைவதென்று ஒன்று இருக்கிறது பாருங்கள். என்னால் எதுவும் செய்ய முடியலப்பா, இனிமேல் என்னால் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு அவன் பாதங்களில் சரணாகதி அடைவது தான் இந்த வரி. ஏழையேன் இத்துக்கங்களுடன் உழல் வேணும், பா நான் ஒன்றுமே இல்லாத ஏழைப்பா, ஏழைனா பணமா? இல்லை, உன் அருள் இல்லாத ஏழையாக இருக்கிறேன்ப்பா, என்னால் எதுவுமே செய்ய முடியலை, நீதான் இந்த துக்கங்களிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அருணகிரிநாதர் முருகனினுடைய கமல பாதங்களில் சரணாகதி அடைகின்ற ஒரு அற்புதமான திருப்புகழ் பாடல். இதை பாடினால், பாடுவதை கேட்டால் நாமும் துக்கங்களின்றி அவனுடைய திருப்பாதங்களில் சரணாகதி அடைகின்ற மனத்தை நமக்கு ஏற்படுத்தும். இந்த அழகான பாடலினுடைய பொருளை கேட்டு மகிழ்ந்தோம். இப்போது நம் ஓதுவார் குழு இப்பாடலை மிகச் சிறப்பாக இன்னிசையோடு வழங்க இருக்கிறார்கள். கேட்டு மகிழலாம். சூழும் வினைக துன்பனடும் கழிகாமம், சூழும் வினைக துன்பனடும் கழிகாமம், சோரமிதற்கு சிந்தை நினை ஒரு உனையாதேயே, சூழும் வினைக துன்பனடும்
அருள்